மொழி கொள்கையை பொறுத்தவரையில் வந்து யாருமே சரி அதை தொடாமல் இருப்பது நல்லது. எங்களை பொறுத்தவரையில் வந்து தொட்டா கெட்டான், அதனால தான் அப்படி தான் சொல்ல முடியும். நான் தொட்டா கெட்டான் தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ்யூரிஸ், அதாவது ஆங்கிலத்தில் எஸ்யூரிஸ் சொல்லுவாங்க, தமிழில் வந்து முகத்துவரங்கன்னு சொல்லுவாங்க. இந்த முகத்துவாரங்கள் நம்ம வந்து ஆழப்படுத்தி நிலைப்படுத்தி அகலப்படுத்தி அதன் மூலம் வந்து நாம் வந்து முகத்துவாரத்தை வந்து இப்பணிகள் மேற்கொள்ளும் போது பொதுவாகவே வந்து மீனவர்கள் அவருடைய பொருளாதார ஏற்றம் நிகழ்கின்ற ஒரு நிலை. அது மட்டும் இல்லாமல் இந்த முகத்துவாரத்தை நாம் வந்து ஆழப்படுத்துவதன் மூலம் மீன் பிடிப்பும் வந்து அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு நிலையும் உண்டு. மற்றும் ஒன்று, மீனவர்கள் தங்களுடைய மீன்பிடி கலன்களை வந்து தங்குதளமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை. மேலும் வெள்ள தடுப்பு காலங்களில் வந்து வெள்ளமும் வந்து ஏற்படாமல் மழைநீர் வந்து சுலபமாக வந்து செல்லுகின்ற ஒரு வகையில் வந்து வெள்ள தடுப்பு முழுமையளவுக்கு வந்து தடுக்கின்ற ஒரு நிலை வந்து இதை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி நிலைப்படுத்துவதன் மூலம் வந்து முகத்துவாரங்கள் மூலம் வந்து நமக்கு ஏற்படும். எனவே தான் இது குறித்து வந்து நாளை தினம் வந்து வேர்ல்டு ஓஷன் டே, உலக கடல் நாள். எனவே இந்த நாளில் வந்து நாம் வந்து குறிப்பாக முகத்துவாரத்தை நம்ம வந்து ஆழப்படுத்தும் கடல் அரிப்பை கூட நம்ம வந்து தடுத்து விடலாம். எனவே அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு வந்து ஒரு கருத்தரங்கம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற 54 முகத்துவாரங்களை ஒட்டி வாழுகின்ற மீனவர்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு அழைத்து அந்த கருத்தரங்களை அவருடைய கருத்துக்களை கேட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ரப்போசல். இப்போது மாநில அரசை பொறுத்தவரை வந்து ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து பணிகளெல்லாம் செய்து, உதாரணத்துக்கு பழையர் கடலில் 1.5 கோடி ரூபாய் பணி நடந்துகிட்ருக்கு. அதே போல் பல்வேறு துறைமுகங்கள்லாம் கூட பல்வேறு முகத்துவாரங்களில் வந்து பணிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக ஒரு 2 ஆண்டு காலத்தில், ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கடலரிப்பை தடுப்பதோடு மட்டும் இல்லாமல் வெள்ள தடுப்பு தடுக்கும், அதேபோல் மீனவர் வாழ்வாதாரம் பெருகும், அதே போன்று மீனவர் தங்குதளமாக பயன்படுத்த நிலை இருக்கிறதுனால இதுக்கு வந்து அதிமுக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக இப்போ வந்து ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ணோம். அது வேர்ல்டு பேங்க்கோ இல்லைன்னா ஏஷியன் பேங்க்கோ ஒரு 1000 கோடி 2000 கோடி எவ்வளோ ஆனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட 2-3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 54 முகத்துவாரங்களும் ஆழப்படுத்தி நிலைப்படுத்தி அகலப்படுத்துவதன் ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கி இந்த கருத்தரங்கம் வந்து மீனவர்களை கொண்டு, அதே போன்று சிபா, அதே போன்று பல்வேறு ஏஜென்சி எல்லாம் கொண்டு இன்றைக்கி நம்முடைய மீன்வளத்துறை இயக்குனர் டாக்டர் சமீரன் அவர்கள் கூட உள்ளார்கள். இந்த மீன்வளத்துறை மூலமாக இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 நாள் நடக்குது, இன்றைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும். இல்லை அது ஆமாம், இப்போ அது போல தான் வந்து 800 முகத்துவார குப்பம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் சில முகத்துவார குப்பங்கள் கடல் நீர் வந்து பொதுவாக வந்து உள்ளே வருகின்ற நிலை வந்து தடுக்கப்பட்டிருக்கு. எனவே அதையெல்லாம் எதெல்லாம் கண்டறிந்து ஒட்டுமொத்தமாக ஒரு காங்க்ரீட் ப்ரொபோசல், ஒரு கருத்துரு, எவ்வளோ தான் இதுக்கு செலவு தேவை, 1000 கோடி 2000 கோடி அப்படின்னா கூட இது வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலமாக நம்ம வந்து வேர்ல்டு பேங்க்கோ இல்லை ஏஷியன் பேங்க்கோ அதை ஃபண்டை வாங்கி நம்ம வந்து எல்லா முகத்துவாரங்களும் தமிழ்நாட்டில் 800 முகத்துவாரம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க 54 முகத்துவாரத்தை வந்து ஆழப்படுத்தி அகலப்படுத்தி நிலைப்படுத்த போகிறோம். அதுக்கு உண்டான பணி தான் இன்றைக்கி வந்து மீனவர்கள் இந்த கருத்து கேட்பு இந்த செமினார் இன்றைக்கி. இப்போ இந்த சென்னை மீன்பிடி துறைமுகத்தை பொறுத்தவரை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் வந்து நிலங்கள் நாம் கொடுத்தோம், ஆனால் அது வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அதை மாநில அரசுக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் கூட சென்னை துறைமுகத்தின் மூலமாக போடப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா அதன் அடிப்படையில் வந்து அது துறைமுகம் வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே விரைவில் வர இருக்கு. இருந்தாலும் கூட நாம் வந்து நம்முடைய மீனவர்களுக்கு அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்லிட்டு அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய் செலவு செஞ்சு மார்க்கெட்டு அடிப்படை கட்டமைப்புலாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு 5 கோடி ரூபாய் செலவில் இப்போ வந்து பணிகள் வந்து இன்னொரு வார்ஃப் வந்து நம்ம வந்து கட்டிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து இப்போ வந்து இந்த குப்பைகள் எடுப்பதை பொறுத்தவரை வந்து ஒரு மாஸ் கிளீனிங் ப்ரோக்ராம் நம்முடைய ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், அதே போல் லோக்கல் அந்த ஃபிஷர்மேன் அசோசியேஷன்,
இவங்களெல்லாம் வைத்துட்டு நாளை வேர்ல்டு ஓஷன் டேன்றதுனால இந்த ஒரு வார காலத்தில் இன்டென்சிவ் கிளீனிங், அதாவது வந்து முழுமையளவுக்கு வந்து ஒரு குப்பை இல்லாத அளவுக்கு எல்லா இடங்களையும் எடுக்கிறதுக்கு சென்னை துறைமுகம், லோக்கல் ஃபிஷர்மேன், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ் கிளீனிங் ப்ரோக்ராம் வந்து சென்னை மீன்பிடி துறைமுகத்தில் நடத்த போகிறோம். சார், இந்த எல்லா வருஷமும் இந்த மீன்பிடிக்க தலைக்காலத்தில் ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க, அந்த அமௌண்ட் வந்து இந்த வருஷம் காலத்தில் இல்லை கொடுக்கப்படல அப்படின்னு இல்லை இல்லை அது குற்றச்சாட்டு இல்லை, உங்களுக்கு தெரியும் ரெண்டுமா இல்லை 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 ரெண்டு மாதம் வந்து தேர்தல் நடந்தது, அந்த ரெண்டு மாதம் தேர்தல் காலத்தில் நிச்சயமாக வந்து அப்போ எதுவுமே கொடுக்க முடியாது. எனவே அதனால் இப்போ அந்த அப்ளிகேஷன் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் ஜூன் 15ஆம் தேதி அதுக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம். மீன்மேல் இடைக்காலத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும் 5000 ரூபா வந்து ஏற்கனவே மீன்பிடி குறைவு காலத்துக்கு, அதே போன்று மீனவ மகளிருக்கு வந்து ஒரு 4500 ரூபா, மீனவ ஆண்களாக இருந்தால் 4500 ரூபா, இப்படி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000, ஒரு 4500, 9000, 14000 ரூபா வந்து ஏற்கனவே வந்து தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்துட்டோம். அதனால் எந்த அரசை காட்டிலும் வந்து ஒரு வேகமான அரசு அம்மாவுடைய அரசு, ஆனால் இந்த 2 மாதம் எலெக்ஷன் நடந்ததுனால இந்த குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்க முடியல. ஆனால் ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருவோம், அதில் எந்த மாறுபட்ட காலத்தில். ஆனால் வந்து இந்த ஆன்லைன் பண்ணுறதுனால சிரமங்கள் வந்து இருக்காது. இப்போ எல்லாமே டெக்னாலஜி வேகமாக, இப்போ வந்து ஒவ்வொரு மீனவரும் ஒவ்வொரு தடையும் வந்து அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு திரியணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், அதை எடுக்கணும், 100 ரூபா செலவாகுது. இப்போ அந்த 100 ரூபா வந்து அவங்க வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணுறத விட ஒரு தடவை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்த வருஷத்துக்கு அப்ளிகேஷன் கொடுக்க தேவையில்லை. வருஷ வருஷம் அவங்க வந்து வெறுமனே வந்து அவங்களோட தம்பு இம்ப்ரெஷன் மட்டும் வச்சா போதும், அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். ஸோ அது வந்து ஒரு சுலபமான வழின்றதுனால அந்த வழியை நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சிரமங்கள் வந்து இது எதுவுமே ஆரம்பத்தில் இருக்கும், ஏன்னா இப்போ வந்து அது அந்த அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து எல்லா கோஸ்டல் வில்லேஜ்லேயும் நம்ம அந்த சொசைட்டி மூலமாக அவங்களுக்கே வந்து ஒரு சிஸ்டம் வாங்கி கொடுத்து ஐடி டிபார்ட்மெண்ட்டை டைப் பண்ணி அவங்களே அங்கே ட்ரெயின் பண்ணி அந்த ஊர்லேயே வந்து அவங்களுக்கு வந்து சொசைட்டி மூலமாக வந்து என்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் ஆப்பா இல்லை அது அரசினுடைய பரிசீலனையில் இருக்குது. ஒரு அரசாணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு, ஏன்னா அதில் வந்து அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அந்த கருத்து ஆராயும் ஆராயும் அந்த கருத்தும் பரிசீலனை பண்ணுவோம். இப்போ வந்து ஏன்னா நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய மீனவர்கள் கேட்ட வச்ச ஒரு கோரிக்கை என்னன்னா நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணாதனால வந்து அதிகமான வந்து அவங்க விஷயத்தை வாங்க முடியல. ஏன் இந்த ஒரு முறை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க? இல்லை அதுதான் நான் சொன்னேன், கொடுக்கணும்னு இருக்கீங்க, கொடுத்து முடிச்சிருவீங்களா? ஆ எல்லாமே போயிடும், எல்லாமே இல்லை இல்லை ஆன்லைன்ன்றது ஒரு ஃபியூச்சருக்கு தான், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால் இப்போ அவங்க என்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதனால் அது வந்து இன்னும் முடியுது, 3 மாதம் கூட ஆகும். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ண போகிறதில்ல, 15th கவலைப்படாதீங்க, பணம் போய்டும் அக்கௌண்ட்டில். இல்லை இப்போ மொழி கொள்கையை பொறுத்தவரையில் வந்து ஒரு தெளிவான அணுகுமுறை இல்லை இல்லை தெளிவாக இல்லை இல்லை அந்த அவங்க கேள்விக்கிட்ட அதாவது மொழியின் பேராலே வந்து வியாபாரம் செய்கின்ற கும்பல் வந்து யார் என்று தமிழ்நாட்டு தெரியும். அது வந்து திமுக கும்பல் தான், குறிப்பாக வந்து அவங்களுடைய ஆட்சியில் வந்து செம்மொழி நாடகம் எப்படியெல்லாம் அரங்கேற்றப்பட்டது, அது கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து செலவு செய்து அன்றைக்கு வந்து பணமே வந்து வீணடிக்கப்பட்டது. அதனால் வந்து ஒரு உருப்படியான எந்த ஒரு மொழி வளர்ச்சியும் ஏற்படல. ஆனால் மொழி என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரைந்து இருபெரும் தலைவர்கள் தான், முப்பெரும் தலைவர்கள், ஒன்று பேஞ்சர் அண்ணா, இன்னொன்று நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று நம்முடைய அம்மா. யாருடைய ஆட்சி காலத்தில் உலக தமிழ் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட்டது? புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் தஞ்சாவூரில் உலக தமிழ் பல்கலை, அன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது உலக தமிழ் மாநாடு, 8th உலக தமிழ் மாநாடு யார் நடத்தினா? அம்மா தான் நடத்துனாங்க. அறிவியல் தமிழ் யார்? இன்றைக்கி எல்லாம் கம்ப்யூட்டரில் இன்றைக்கி எல்லாம் நம்ம வந்து அறிவியல் தமிழ் யூஸ் பண்ணுறோமே, அந்த அறிவியல் தமிழ் வந்து அன்றைக்கி வந்து அன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போட்டது யார்? அன்றைக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவியல் தமிழ் கொண்டு வரலன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டரில் இன்றைக்கி நாம் வந்து தமிழை யூஸ் பண்ண முடியாது. அந்த மென்பொருள் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன் அன்றைக்கி ஐடி மினிஸ்டர் தான் அந்த புன்விழி, இதை போன்ற சாஃப்ட்வேர்லாம் அன்றைக்கி தான் டெவலப் பண்ணி அதனுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கி தமிழ், கணினியிலும் தமிழ் என்ற அடிப்படையில் கணினி தமிழ் கூட எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அம்மாவால் கொண்டு வரப்பட்டது. இப்படி தமிழுக்கு நாங்கள் தொண்டாற்றணும் எவ்வளோன்னு சொல்லி
நாங்கள் வந்து மேடை போட்டு நாங்கள் சொல்கிறோம். அவங்களால சொல்ல முடியுமா? அவங்க இன்றைக்கி அவங்க குடும்பத்திலே வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்குற ஸ்கூல் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் வேலைச்சேரில் ஸ்கூல் பேர்லாம் சொல்லட்டுமா? தமிழில் அழகாக வச்சுருக்காங்க. த ஸ்கூல் நேம் சன் ஷைன், ஓகேவா? தமிழ் பேப்பர் எவ்வளோ அழகான பேர் அது. அந்த மாதிரி பேர் வச்சு தமிழை வளர்க்குறாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை வந்து தமிழை வந்து வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் அல்ல, தமிழை வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் அவர்கள். எங்களை பொறுத்தவரை சொல்லி இருமொழி கொள்கை தான் எங்களுடைய உயிர். எனவே ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அமைச்சர்கள் சொல்லிட்டோம், பள்ளிக்கல்வித்துறை சொல்லியாச்சு, ஒரே நிலை இருமொழி கொள்கை. எனவே இந்தியை வந்து எந்த நிலையிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, மக்கள் விரும்பாத அந்த மொழியை வந்து நாங்களும் விரும்பப்போவதில்லை. எனவே மக்களுடைய கருத்தான் எங்களுடைய கருத்து. எனவே மக்கள் வந்து இந்தியை விரும்பாத பட்சத்தில் எந்த அளவுக்கு 65 வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எத்தனை பேர் வந்து அன்றைக்கி வந்து ஒரு போராட்டத்தில் வந்து சுட்டு கொல்லப்பட்டு அதே போன்று பல வகையில் வந்து உயிர் தியாகம் செய்தவரெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விடவில்லை. எனவே வந்து அந்த உணர்வு வந்து எல்லா தமிழோட நெஞ்சங்களில் இருக்குது. எனவே அன்னைக்கு போன காங்கிரஸ் தான், இன்றைக்கும் அது தேரலது. அதனால் வந்து மொழி கொள்கையை பொறுத்தவரையில் வந்து யாருமே சரி அதை தொடாமல் இருப்பது நல்லது. எங்களை பொறுத்தவரையில் வந்து தொட்டால் கெட்டான், அதனால தான் அப்படி தான் சொல்ல முடியும். நான் தொட்டால் கெட்டான். அதனால் வந்து மொழி கொள்கையில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான். எனவே அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. சார், போன வாரம் வந்து ஸ்ரீலங்கா இது கடற்படைகள் வந்து ஒரு 24 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். மத்திய அமைச்சகம், மத்திய பிரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இதை வந்து நாங்கள் ஒரு தனி அமைச்சகம் ஏற்படுத்துறோம்னு சொல்லிட்டு மினிஸ்டர் லிஸ்ட்டே வரல. இதை பற்றி வலியுறுத்தலாம். இல்லை இல்லை, இப்போ சிறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் வந்து விடுதலை பண்ணியாச்சு. இப்போது இலங்கை சிறையில் நம்முடைய மீனவர்கள் இருந்தவங்களாம் இப்போ விடுதலை பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ இந்த நிகழ்வு நடந்துருக்குது. எனவே இந்த நிகழ்வின் அடிப்படையில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக வந்து நிச்சயமாக நடவடிக்கை இருக்கும். அதில் வந்து விடுதலை செய்வதற்கு ஏற்பாடு நிச்சயமாக பண்ணுவாங்க. சார், அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் தனியாக இது பண்ணப்படுறத சொன்னாங்க. இல்லை இல்லை, அதுதான் இப்போ வந்து அவங்க அமைச்சகம் ஏற்படுத்தியிருக்காங்கல்ல, அது ஏற்கனவே அம்மா வச்ச டிமாண்டு. ஏன்னா அம்மா வச்ச டிமாண்ட் அன்றைக்கி வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சீவ் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த அடிப்படையில் வந்து மத்திய தனி அமைச்சர் ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமாக வந்து தனி அமைச்சர் ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம். எனவே அமைச்சகத்தின் மூலமாக வந்து எல்லா நடவடிக்கையும் இருக்கும். யார் அதாவது, இல்லை இல்லை, அதாவது ஏற்கனவே வந்து அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர். எனவே பத்திரிகை ஆசிரியர் பொறுத்தவரில் வந்து துக்ளக் பத்திரிகை பொறுத்தவரை ஆசிரியர் ஷோ இருக்கும்போது எந்த மாதிரி விமர்சனங்கள் வந்ததில்லை. இவர் எதற்கு இது மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு வந்து இதை செய்கிறாருன்னு தெரியல. ஏற்கனவே வந்து அதிமுகவை திட்டி எப்படி வாங்கி கட்டிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி தயவுசெய்து வாங்கி கட்டிக்கணும். கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறிய வேண்டாம். அதான் வந்து எங்களுடைய வேண்டுகோள். ஒரு கார்ட்டூன் பொறுத்தவரை இன்றைக்கி வந்து குத்திட்டி எங்களுடைய பத்திரிகையில் நல்லா சொல்லியிருக்கு. அதுவே என்னுடைய பதிலாக எடுத்துங்க, அதுவே பதிலாக எடுத்து போடுங்க நீங்கள். ஆனால் உடனே ஒன்று சொல்கிறேன், இப்போது ஒரு பத்திரிகை ஆசிரியர் சொன்னால் அதற்கு வந்து ஒரு வரையறை இருக்கின்றது. எனவே இப்படி வந்து ஒரு விமர்சனம் இருக்கலாம். ஆனால் எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் சொன்னால் நாங்கள் விமர்சனம் செஞ்சால் தாங்க மாட்டாங்க, அது மட்டும் நிச்சயம். அதனால் அதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். இதோடு வந்து அடக்கி வாசிக்கிறது நல்லது. அதுதான் நான் வந்து குருமூர்த்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது வந்து புடவையும் பட்டாடையும் வந்து பெட்டிக்குள்ளே கம்முனு இருக்கும், ஆனால் இந்த கந்தல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சில்லற போட்டோன்னா கலகல் நாடும். இந்த கந்தலுங்க தான் ஆடிட்டுருக்கோம். அதனால் அந்த நிலைமைக்கு வந்து வர வேணாம், நிறைகூட மேம் தரமாது. இப்போ அவர் சொல்கிறது அந்த கார்ட்டூனில் யார் சொல்கிறார், அவருடைய பாஜக அமைச்சரில் குறை சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு சேவைன்றது, ஒரு அமைச்சர் வந்து நாட்டினுடைய சேவை எப்படிப்பட்ட சேவை அது, அதை வந்து அதை வந்து சொல்கிறத விட்டுட்டு அவங்க தின்னு இருக்க மாதிரி போட்டால் அதை வந்து அவர் மறைமுகமாக சொல்கிறார். அது பிஜேபி மினிஸ்டரும் சேர்த்து குறை சொல்கிறார்னு நினைக்கிறேன். அதில் இதுக்கு பிஜேபி தான் பதில் சொல்லணும். இது ஓகே.